வெல்கம் டு இக்ரா ஈவினிங் ஸ்கூல். இன்றைக்கு நாங்கள் ஐந்தாவது யூனிட் உராய்வுன்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நாங்கள் உராய்வோட இயல்புகளை பற்றி பார்ப்போம். உராய்வுன்னா என்ன, அதில் இயல்புகள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் உராய்வு விசைகளோட வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். உராய்வு விசைகளோட மூன்று வகைகள் இருக்குது. ஒன்று நிலையியல் உராய்விசை, எல்லை உராய்விசை, இயக்கவியல் உராய்விசை. இது மூன்றும் என்ன, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் தொழிற்படும்ன்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக நாங்கள் உராய்வின் இயல்பு, உராய்வில் என்ன அதில் இயல்புகள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். ஒரு பந்தொன்று நாங்கள் விசை ஒன்றை வழங்கி நிலத்தில் உருட்டி விட்டோம்னா அது உருண்டுட்டு போயிது, கொஞ்சம் தூரம் போய்த்தோன்னே அது ஓய்வுக்கு வரதை நாங்கள் அவதானிப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும், நியூட்டனோட முதலாவது விதியில் நாங்கள் பார்த்தோம், இயங்குகிற பொருளோ விசையொண்டு தொழிற்படாத வரைக்கும் அது என்ன செஞ்சு கொண்டிருக்கும், இயங்கிக் கொண்டு இருக்கும். அப்போ இயங்குகிற பொருளொண்டு ஓய்வுக்கு வருதுன்னு அது என்ன அர்த்தம், அங்கும் விசையொண்டு தொழிற்பட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இயங்குகிற பொருளில் விசையொண்டு தொழிற்பட்டிக்குது. ஆகவே இந்த பந்து உருண்டுட்டு வந்து ஓய்வுக்கு வருதுண்டா, அந்த பந்தில் அந்த பந்தில் இயக்கத்துக்கு எதிராக ஒரு விசை தொழிற்பட்டிக்குது. அந்த விசை எதால் வழங்கப்படும், நிலத்தில் உருண்டு போகிறனால தொடுகை நிற்கிறது பந்தும் நிலமும் மட்டும்தான். அப்போ பந்துக்கு விசையொன்று எதிராக வழங்கப்படணும்னா நிலம் தான் அந்த விசையை வழங்கணும். ஆகவே பந்துட இயக்கத்துக்கு எதிராக நிலத்தினால் வழங்கப்பட்ட இந்த விசையைத்தான் நாங்கள் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். இந்த உராய் விசை இயக்கத்துக்கு எதிராக இருக்கும். ஆகவே அங்கே அமர் முடுகள் தொழிற்பட்டு படிப்படியாக பந்து ஓய்வுக்கு வருது. இப்போ இதில் பாருங்கள், ஒருவர் என்ன செய்கிறாருண்டா, ஒரு பாரமான கதிரையை விசை ஒன்றை வழங்கி தள்ளுறார். பாரம்பத்தில் ஒரு சிறிய அளவு விசை ஒன்றை வழங்கி கதிரையை இந்த பக்கமாக தள்ளுறாரு. உதாரணமாக நாங்கள் வச்சுவோம், ஒரு 10 நியூட்டன் விசையை வழங்கி தள்ளுறார். பந்த நேரம் வந்து பொருள் அசையல்லை. இப்போ பொருள் அசையல்லை, இந்த விசை வழங்கும் போது பொருள் அசையல்லைன்னா அங்கே ஆர்முடுகள் பூச்சியம், ஆர்முடுகள் பூச்சியம்னால் விசையும் பூச்சியமாக இருக்கும். ஆகவே இவர் வழங்குறதுக்கு எதிராக ஒரு விசை வழங்கப்பட்டிருக்கணும், அப்பத்தான் அந்த பொருள் ஓய்விழைக்கும். பொருள் ஓய்விழைக்கணும்னா அந்த பொருளில் தேறிய விசை பூச்சியமாக இருக்கணும். அப்ப இவர் வந்து இங்கால 10 நியூட்டன் விசை வழங்கினாருண்டா, அதுக்கு எதிராக 10 நியூட்டன் விசை இந்த பொருளில் தொழிற்பட்டு இருக்கணும், அப்பத்தான் இந்த பொருள் ஓய்விழைக்கும். ஆகவே இங்கே இவர் வழங்கின விசையால இந்த கதிரையினுடைய இயக்கத்துக்கு எதிராக நிலத்தினால வழங்கப்பட்ட இந்த விசையத்தான் நாங்கள் உராய்வு விசைன்னு சொல்லுவோம். அதன் பிறகு என்ன செய்யறாருண்டா, இவர் வழங்குற விசையை கொஞ்சம் அதிகரிக்கிறார். பாரம்பரியத்தில் 10 நியூட்டன் விசையை வழங்கினது இப்போ 20 நியூட்டன் விசையை வழங்கி தள்ளுறார். இப்போ இவர் ஆரம்பத்தில் வழங்கின தவிர விசையை கொஞ்சம் அதிகரித்து தள்ளுற நேரமும் இந்த கதிரே அசையதில்லை. ஆரம்பத்தில் 10 நியூட்டன் விசையை வழங்கினார், அந்த நேரமும் கதிரை அசையலையே, 10 நியூட்டன் உராய் விசை அதுக்கு எதிராக தொழிற்பட்டுச்சு. பிறகு விசை அதிகரித்து 20 நியூட்டன் விசையை வழங்கி தருகிறாரு, அந்த நேரத்திலையும் இந்த கதிரை அசைதில்லை. அப்போ கதிரை அசையல்லைன்றா தேறிய விசை பூச்சியமாக இருக்கணும். ஆகவே இவர் வழங்கின விசைக்கு எதிராக 20 நியூட்டனுக்கு எதிராக 20 நியூட்டன் விசை உராய் விசையை தொழிற்பட்டு இருக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா உராய் விசை தானாக அதிகரிக்குது. ஆரம்பத்தில் இவர் 10 நியூட்டன் விசையை வழங்குகிற நேரம் 10 நியூட்டனாக இருந்த உராய் விசை இவர் 20 நியூட்டன் விசையை வழங்குகிற நேரம் நிலத்தினால் வழங்கப்படுற விசையும் 20 நியூட்டனாக அதிகரிக்குது. இதனால் தானாங்க உராய் விசையை சுய செப்பம் செய்யும் விசை, அதாவது சுயமாக தானாக மாறக்கூடிய விசைன்னு சொல்லுவோம். அப்போ பொருள் ஒன்று இயங்குகிற வரைக்கும் ஒருவர் வழங்குற விசைக்கு ஏற்ப உராய் விசையும் என்ன செஞ்சுட்டு போகும், அதிகரித்து கொண்டு போகும். அது அவர் வழங்குற விசைக்கு ஏற்ப அதுவும் அதிகரித்து அந்த அவரோட விசையை சமப்படுத்துறனால தான் அந்த பொருள் இயங்காமல் இருக்கும். பிறகு என்ன செய்கிறாருண்டா, இவர் வழங்குற விசையை இன்னும் அதிகரித்து தன்னாலான முழு பலத்தையும் கொடுத்து இந்த கதிரையை தள்ளுறாரு. உதாரணமாக வச்சோம், 50 நியூட்டன் விசையை பிரயோகித்து இந்த கதிரையை தள்ளுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் கதிரை இயங்க ஆரம்பிக்குது. அப்போ கதிரை இயங்குதுண்டா என்ன அர்த்தம், அவர் வழங்கின இந்த 50 நியூட்டன் விசையை
உராய் விசையால சமப்படுத்த இயலாம போச்சு. உராய் விசையும் 50 நியூட்டனாக வழங்கி அதை சமப்படுத்த இயலாம போச்சு. அதனால தான் இந்த கதிரை இயங்குது. அதாவது உராய் விசை விடைவர் வழங்குற விசை அதிகமாக இருக்குதாகவே தேறிய விசை இந்த திசையில் இருக்கும். எனவே தான் கதிரை இயங்குது. உதாரணமா நாங்க வைப்போம், இங்க தொழிற்பட்ட உராய் விசை வந்து 30 நியூட்டனாக இருந்துச்சுன்னு எடுப்போம். ஆகவே உராய்வு விசையை வந்து எங்களுக்கு ஒரு எல்லை பெருமானத்துக்கும் மேல அதிகரிக்க இயலாது. ஆரம்பத்துல நாங்க 10 நியூட்டன் விசையை வழங்குற நேரம் 10 நியூட்டனாக இருந்துச்சு, 20 நியூட்டன் விசையை வழங்குற நேரம் 20 நியூட்டனாக இருந்துச்சு. இப்படி அதிகரிச்சுட்டு வந்து ஒரு எல்லை பெருமானத்தை அடைஞ்சோன்னா அதுக்கு மேலேயும் உராய் விசையை அதிகரிக்க இயலாது. அதையும் விட நாங்க வழங்குற விசையை அதிகரிக்கிற நேரம் இங்க உருவாகிற தேறிய விசை காரணமாக அந்த பொருள் என்ன செய்யும், இயங்க ஆரம்பிக்கும். ஆகவே இங்க இந்த பொருள் ஒரு சமநரவு விசை தொழிற்படுது. இப்ப 50 நியூட்டன் எதிர் திசையில 30 நியூட்டன், தேறிய விசையை பார்த்து சமநரவு விசையை பார்த்தோண்டா இந்த திசையில 20 நியூட்டன். நியூட்டன் இரண்டாம் விதியை கொண்டு இந்த பொருள் எந்த ஆர்மூடுகள் இயங்குதுன்றதையும் எங்களுக்கு கணிக்க இயலும். இதுல இருந்து உராய் விசைக்கான வரை விளக்கணத்தை பார்த்தோம்டா, ஒன்றோடொன்று தொடுகையுற்றிருக்கும் இரு பொருட்களின் மேற்பரப்புகளின் மீது ஒன்று சார்பாக மற்றையது இயங்க ஆரம்பிக்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அம்மேற்பரப்புகளின் ஒன்றினால் பிரயோகிக்கப்படும் விசை உராய்வு விசையாகும். அதாவது ரெண்டு மேற்பரப்புகள் தொடுகையில் இருக்குது, ஒன்று இயங்க ஆரம்பிக்கிற நேரம் அந்த இயக்கத்தை தடுக்கிறதுக்காக மற்றைய மேற்பரப்பால வழங்குற அந்த எதிர்ப்பு விசை தான் வந்து உராய்வு விசை. ஆகவே இந்த உராய்வு விசை பொருள் இயங்க முற்படுற திசைக்கு எதிர் திசையில தான் எப்பயுமே இருக்கும். அவ இங்க பார்த்தோம்டா, இந்த சிறுவன் இந்த பெட்டிய இங்கால திசையில தள்ளுறான். அதாவது இந்த பெட்டிக்கு இந்த திசையில ஒரு விசைய வழங்குறான். அப்ப எங்களுக்கு தெரியும் உராய்வு விசை வந்து வழங்கப்படுற திசைக்கு, அதாவது பொருள் இயங்க முற்படுற திசைக்கு எதிர் திசையில தான் நிற்கும். ஆகவே இந்த சிறுவன் பெட்டிக்கு இங்கால திசை விசைய வழங்குறனால பெட்டி என்ன செய்யும், இங்கால இயங்க முற்படும். ஆகவே அதை எதிர்க்கும் வரையில எதிர் திசையில நிலத்தால ஒரு ஆய்வு விசை வழங்கப்படும். இத பார்த்தோம்னா சிறுவன் இந்த பெட்டியை இழுக்கிறான், இந்த இடத்துல பெட்டியை முன்னோக்கி தள்ளுறான், இந்த இடத்துல பெட்டியை இங்கால இழுக்கிறான். ஆகவே சிறுவனால பெட்டியின் மீது வழங்கப்படுற விசை இந்த திசையில இருக்கும். அவ பெட்டி என்ன செய்யும், இங்கால திசையில இயங்க முற்படும். அதை தடுக்கிறதுக்காக நிலத்தினால வழங்கப்படுற உராய் விசை எதிர் திசையில இருக்கும். ஆகவே எப்பயுமே உராய் விசைன்றது வந்து பொருள் இயங்க முற்படுற திசைக்கு எதிர் திசையில தான் அமையும். தள்ளுற நேரம் விசை முன்னோக்கி வழங்கப்படுது, ஆகவே உராய் விசை இந்த திசையில இருக்கும். இருக்கிற நேரம் விசை சிறுவனை நோக்கி பெட்டியில வழங்கப்படுது, ஆகவே உராய் விசை இந்த திசையில இருக்கும். அடுத்ததாக நாங்க உராய் விசையில வகைகளை பத்தி பார்ப்போம். உராய் விசை தொழிற்படுற சந்தர்ப்பத்துக்கேற்ப நிலைக்கு ஏற்ப எங்களுக்கு உராய் விசைய மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்னாவது நிலையியல் உராய் விசை, அடுத்தது எல்லை உராய் விசை, மூன்றாவது இயக்கவியல் உராய்வு விசை. இந்த மூன்றும் வந்து எந்த சந்தர்ப்பத்துல தொழிற்படுது, அந்த பொருளை எந்த சந்தர்ப்பத்துல தொழிற்படுதுன்றத வச்சு, அதாவது பொருள் எந்த நிலையில ஈர்க்கிற நேரம், அது ஓய்வு இழைக்கிற நேரமா செய்யற நேரமா எந்த நிலையில ஈர்க்கிற நேரம் தொழிற்படுதுன்றத வச்சு நாங்க உராய்வை மூன்று வகையாக பிரிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெட்டி இருக்குது, அந்த பெட்டிக்கு விசை வழங்குறாங்க, வழங்குற விசைய படிப்படியாக அதிகரிச்சு கொண்டு வராங்க. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல பாத்தீங்கன்னா இந்த பெட்டியில ஒரு நியூட்டன் விசை வழங்கப்படுது, அந்த நேரம் அந்த பொருள் ஓய்வு இல்லை. ஆகவே இப்ப அந்த சந்தர்ப்பத்தை எடுப்போம். இப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல ஒரு நியூட்டன் விசை பொருளுக்கு வழங்கப்படுது, வழங்கப்படுற நேரம் அந்த பொருள் இந்த திசையில இயங்க முற்படும். ஆகவே அதை எதிர்க்கும் வகையில உராய்வு விசை ஒரு நியூட்டன் தொழிற்படுது. ஆகவே பொருள் என்ன செய்து அந்த சந்தர்ப்பத்துல ஓய்வுல இருக்குது. இப்ப இதுல பார்த்தோம்னா ஒரு நியூட்டன் இருக்குள்ள ஓய்வு இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு நியூட்டனாக மாறுது.
ரெண்டு நியூட்டனாக மாறுற நேரம் உராய் விசையும் என்ன செய்து ரெண்டு நியூட்டனாக அதிகரித்தது. என்ன எங்களுக்கு தெரியும், உராய் விசை சுய செப்பன் செய்யும் விசை, அது தானாக மாறக்கூடியது. நாங்கள் வழங்கல் விசைக்கேற்ப தானாக மாறும். ஆக ரெண்டு நியூட்டனாக அதிகரிக்கிற நேரம் உராய் விசையும் ரெண்டு நியூட்டனாக அதிகரிக்குது. ஆகவே தேறிய விசை பூச்சியம் இந்த சந்தர்ப்பத்திலையும் என்ன செய்து பொருள் வந்து ஓய்வுல ஈக்குது. ஒரு நியூட்டனாக ஈக்கிற நேரமும் ஓய்வுல, ரெண்டு நியூட்டனாக ஈக்கிற நேரமும் ஓய்வுல ஈக்குது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை தான் நாம சொல்வோம் நிலையியல் உராய் விசை. அதாவது பொருள் நிலையாக ஒரு இடத்துல ஈக்குது, பொருள் ஓய்வுல நிலையாக ஈக்குது. இந்த சந்தர்ப்பத்துல பொருள் நிலையாக ஓய்வுழைக்கிற நேரம் தொழிற்படுற உராய் விசையை நாங்க நிலையியல் உராய் விசைன்னு சொல்லுவோம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு நியூட்டன் ரெண்டு நியூட்டனாக உள்ளது, அதுக்கு பிறகு ரெண்டு தசம் ஐந்து நியூட்டனாக மாறுது. அப்ப அந்த சந்தர்ப்பத்திலையும் ஓய்வுழைக்குது. ரெண்டு தசம் ஆறாக அதிகரிச்சோன்னு உராய் விசை வந்து ஆனால் ரெண்டு தசம் ஐந்தாகவே ஈக்குது. அதுக்கு மேல உராய் விசை அதிகரிக்கலாம். அப்ப உராய் விசை அதிகரிக்க கூடிய மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு தசம் ஐந்து தான். இதுதான் அதிர எல்லை பெருமான். இந்த சந்தர்ப்பத்துல பொருள் இயங்குறதுக்கு முற்படும், அசையும், லைட்டா அசையும், முன்னோக்கி அசையாது, இயங்க எத்தனிக்கும், இயங்க பார்க்கும், முன்னோக்கி அசைய பார்க்கும். ஆகவே ஒரு பொருளுக்கு விசை அதிகரிச்சு போற நேரம் அது ஒரு சந்தர்ப்பத்துல அது இயங்க எத்தனைக்கும், அந்த சந்தர்ப்பத்தை தொழிற்படுற உராய் விசை தான் நாங்க எல்லை உராய் விசைன்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு மேலேயும் உராய் விசை அதிகரிக்கலா, ஆகவே அந்த பொருள் இயங்க முற்படும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்க எல்லை உராய் விசைன்னு சொல்லுவோம். உராய் விசை அதிகரிக்கக்கூடிய அதிக உயர் பெருமானம், அதற்கு மேல உராய் விசையை அதிகரிக்கலாம். அதுக்கு மேலே நாங்க கொடுக்குற விசையை அதிகரிச்சோண்டா பொருள் இயங்கும். அந்த பொருள் இயங்க எத்தனைக்கிற அந்த உயர்ந்தபட்ச எல்லை பெருமானத்தை தான் நாங்க எல்லை உராய் விசைன்னு சொல்வோம். பிரியா அதிகரிக்குது ரெண்டு நியூட்டன் ரெண்டு தசம் ஐந்து நியூட்டன், அதன் பிறகு ரெண்டு தசம் ஆறு நியூட்டன் ஆகிற நேரம் உராய் விசை அதை சமப்படுத்த ஏலா. உராய் விசை ரெண்டு தசம் ஐந்துக்கு மேல அதிகரிக்கலா. ஆகவே நாங்க வழங்குற விசை உராய் விசையும் விஞ்சுது, உராய் விசையும் கூடுதலாக அமைது. ஆகவே அங்க ஒரு சமணர விசை தேறிய விசை ஒன்று தொழிற்படுது. நாங்கள் வழங்குற விசை ரெண்டு தசம் ஆறு, ஆனால் உராய் விசை மேக்சிமம் எவ்வளவுக்கு வரையிலும் ரெண்டு தசம் ஐந்து வரைக்கும் தான் அந்த நிலத்தால உராய்வை வழங்கிடும் பொருளுக்கு. ஆகவே நாங்கள் வழங்குற விசை உராய் விசையை விஞ்சுறதுனால இந்த திசையில ஒரு தேறிய விசை கழிச்சோம்டா தசம் ஒரு நியூட்டன் தேறிய விசை தொழிற்படுறதுனால இந்த சந்தர்ப்பத்துல பொருள் இயங்க முற்படுது. பொருள் உராய்வு விசையம் நாங்கள் வழங்குற விசை உராய் விசையை விஞ்சுற நேரம், உராய் விசையை இது அதிகரிக்கிற நேரம் பொருள் என்ன செய்து இயங்க முற்படுது. அப்ப பொருள் இயங்குற நேரம், பொருள் ஒன்று அசைற நேரம் தொழிற்படுற உராய் விசையை நாங்க இயக்கவியல் உராய் விசைன்னு சொல்லுவோம். அதாவது பொருள் அந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்குது, இயங்குற நேரம் தொழிற்படுற உராய் விசைய நாங்க உராய் விசை இயக்கவியல் உராய் விசைன்னு சொல்லுவோம். ஆகவே பொருளுக்கு நாங்க இன்னும் இன்னும் விசைய வழங்கினாலும் உராய்வு விசை இதுக்கு மேல அதிகரிக்க மாட்டாது. இந்த விசைய நாங்க ரெண்டு தசம் ஆறு ரெண்டு தசம் ஏழு கூட்டிக் கொண்டே போயிட்டு நூறு நியூட்டன் ஆக்கினாலும் இங்குள்ள உராய் விசை ரெண்டு தசம் ஐந்து நியூட்டனாக தான் நீக்கும். அதுக்கு மேல இந்த உராய் விசையை அதிகரிக்கலா. ஆகவே பொருள் இயங்குற நேரம் அதுல தொழிற்படுற உராய் விசை இயக்கவியல் உராய் விசையாக இருக்கும். திரும்ப பாருங்க, ஒரு நியூட்டன் ரெண்டு நியூட்டன் ஆகுது, விசையும் அதிகரிக்குது, ரெண்டு தசம் ஐந்து ஆகுது, அது எல்லை பெருமானம். அதை விடம் அதிகரிக்கிற நேரம் பொருள் இயங்க ஆரம்பிக்குது, அது வரைக்குமே பொருள் ஓய்வுழைக்குது. இப்ப இந்த நிலையியல் உராய் விசையை பார்த்தீங்கன்னா நாம வழங்குற விசைக்கேற்ப அந்த விசை மாறுபடுது. உதாரணமாக தசம் ஒரு நியூட்டன்ல இருந்து படிப்படியாக அதிகரிக்கிறோம். தசம் ஒன்று, தசம் ரெண்டு, ஒன்று, ரெண்டு, இப்படியே கூட்டிட்டு போட்டு ரெண்டு தசம் ஐந்து வரைக்கும் இந்த நிலையியல் உராய் விசைன்றது கூடிக்கொண்டே போகுது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பெருமானம் ஒன்று இல்லை. நாம வழங்குற விசைக்கேற்ப உராய் விசை மாறுபடுது. ஒரு நியூட்டன் வழங்குற நேரம் அது ஒரு நியூட்டன் ஆகிக்குது, ரெண்டு நியூட்டன் வழங்குற நேரம் அது ரெண்டு நியூட்டன் ஆகிக்குது. இந்த நிலையியல் உராய் விசைன்றது வந்து நாம் கொடுக்குற விசைக்கேற்ப அது மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் எல்லை உராய் விசையை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு குறித்த பெருமானம் தான் நீக்கும். ஒரு குறித்த பொருளுக்கும் குறித்த பரப்புக்கும் அதுக்கு ஒரு குறித்த பெருமானம் நீக்கும். அதுதான் மேக்சிமமாக வழங்கக்கூடிய ஒரு ஆய்வு செய், அதுக்கு ஒரு குறித்த பெருமானம் நீக்கும்.
ஆனால் நிலையல் உராய் விசை தொழிற்பட நேரம் உராய் விசை நாங்க வழங்குறதுக்கேற்ப மாறுபடும். அதே போல இயக்கவியல் உராய் விசைக்கு வந்தீங்கன்னா இயங்குற நேரமும் நாங்க எவ்வளவு தான் விசையை கூட்டினாலும் நாங்க வழங்குற விசை எவ்வளவு தான் கூட்டினாலும் இயக்கவியல் உராய் விசை மாற போறது இல்லை. இந்த விசையத்தான் நாங்க வழங்குற விசையை கூட்ட கூட்ட இந்த பெருமானம் மாற போறது இல்லை. ஆகவே நிலையியல் உராய் விசைன்றது வந்து வழங்குற விசைக்கேற்ப மாறுபடும். ஆனால் எல்லை உராய் விசையும் இயக்கவியல் உராய் விசையும் ஒரு குறித்த பெருமானத்தை கொண்டிருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லை உராய் விசையும் இயக்கவியல் உராய் விசையும் சமனாக தரப்பட்டிருந்தாலும் பரிசோதனை ரீதியாக விஞ்ஞானிகள் இது 6000 நேரம் இயக்கவியல் உராய் விசைன்றது வந்து எல்லை உராய் விசை விட சிறிதளவு குறைவாகத்தான் இருக்குது. உதாரணமாக இது எல்லை உராய் விசை 2.5 இருந்தால் அதை விட விசை அதிகரிச்சு பொருள் இயங்க நாடுற நேரம் இயக்கவியல் உராய் விசை உதாரணமாக 2.45 இருக்கும். அதை விட எல்லை உராய் விசை விட சிறிதளவு இயக்கவியல் உராய் விசை குறைவாக இருக்கும். இப்ப நாங்க பொருளிட நிலைக்கேற்ப உராய் விசை 3 வகைப்படுந்து பார்த்தோம். முதலாவது நிலையியல் உராய் விசை, பொருளின் விசை பிரயோகிக்கப்பட்டாலும் சார்பியக்கம் நடைபெறாத சந்தர்ப்பத்தில் தாக்கும் உராய் விசை. அதாவது பொருள விசையை வழங்கினாலும் பொருளை இயக்கம் ஒன்று நடக்காத வரை அதில் தொழிற்பட்ட உராய் விசையை நாங்கள் நிலையியல் உராய் விசைன்னு சொல்லுவோம். அடுத்ததாக எல்லை உராய் விசை. எல்லை உராய் விசைன்றது வந்து பொருள் மட்டாக இயங்க எத்தனிக்கும் சந்தர்ப்பத்தில் தாக்கும் உராய் விசை. அதாவது பொருள் இயங்க எத்தனிக்கிற நேரம் தொறிப்படுற எல்லை உராய் விசை எல்லை உராய் விசைன்னு சொல்லுவோம். அதுதான் உராய் விசை நிலத்தினால வழங்கக்கூடிய உராய் விசையிட மேக்சிமம் பெருமானமாக இருக்கும். மூன்றாவதாக இயக்கவியல் உராய் விசையை பார்த்தோம். அதாவது பொருள் இயங்குற நேரம் சார்பியக்கம் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் தாக்கும் உராய் விசை. அதாவது பொருள் இயங்குற நேரம் அதுல தொழிற்படுற உராய் விசையை நாங்க இயக்கவியல் உராய் விசைன்றத பார்த்தோம். இந்த மூன்று உராய் விசைகளும் ஒரு பொருள தொழிற்படுறத நாங்க ஆய்வுக்கூடத்துல பரிசோதனை ரீதியாக துணியேறும். ஒரு பொருள தொழிற்படுற இந்த மூன்று உராய் விசைகளையும் ஆய்வுக்கூடத்துல எங்களுக்கு பரிசோதனை ரீதியாக துணியேறும். அதுக்காக பயன்படுற உபகரணம் தான் விற்றராசு. விற்றராசுன்றது வந்து விசையை அளக்கக்கூடிய ஒரு உபகரணம். அதாவது இந்த பகுதியில நாங்க ஒரு நிறைய தொங்க விடுற நேரமோ ஏதோ ஒரு முறையில ஒரு விசையை வழங்குறதன் மூலம் இதுல நாங்க வழங்கக்கூடிய விசையிட வாசிப்ப காட்டும். இதுல நியூட்டன் அளவிடைகள்ல வாசிப்பு தரப்பட்டிருக்குது, இங்க கிராம்ல வாசிப்பு தரப்பட்டிருக்குது. அவ நாங்களே தெரியும் நிறைய காண்டது நிறைன்றது ஒரு விசை, அந்த விசையை காண்டதுக்கு நாங்க திணிவை வந்து புவியர் பார்முடுகளால பெருக்கிறதன் மூலம் எங்களுக்கு விசைய நிறை விசைய காணேதுன்று அந்த தோற்றப்பாடை பயன்படுத்தித்தான் இந்த உபகரணம் அமைக்கப்பட்டது. அப்ப இதன் மூலம் இந்த பகுதியில வழங்கப்படுற விசயங்களுக்கு அளவிட ஏதும் இந்த உபகரணத்தை பயன்படுத்தினாங்க. ஒரு பொருளை தொழிற்படுற உராய்வு விசைகளை மூன்று வகையான உராய்வு விசைகளையும் எங்களுக்கு துணியே ஏதும். அப்ப இங்க ஒரு தளப்பரப்பு தரப்பட்டுக்குது, ஒரு மேசையோ ஏதோ ஒரு பரப்பு, அதுல ஒரு பொருளை வச்சுக்கிறாங்க. 200 கிராம் திணிவுடைய ஒரு பொருள் வைக்கப்பட்டுக்குது. அதில் இந்த விற்றராசை தொடுக்கணும். விற்றராசில இந்த முனையத்தான் தொடுக்கணும், இந்த முனையை தொடுக்கக்கூடாது. ஏன்னா வாசிப்பு பெறப்படணுண்டா இந்த முனையத்தான் தொடுக்கணும். இதன் மூலம்தான் இந்த காட்டி தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த முனைக்கு தான். ஆகவே இந்த முனையில நாங்க விசைய வழங்கினால்தான் இந்த காட்டி அதற்கேற்ப அசையும். ஆகவே இந்த முனை தான் இந்த பொருளை தொடுக்கப்பட வேண்டும். எதிர்முனையில வச்சு நாங்க விசைய வழங்குற நேரம் அந்த விசைக்கேற்ப இந்த காட்டி அசையும். ஆரம்பத்துல இது பூச்சிய வாசிப்ப காட்டுது, அப்புறம் நினைவு வந்துச்சுன்னா 1 நியூட்டன் எங்களுக்கு வாசிப்ப காட்டும். இப்ப இங்க நாங்க வழங்குற விசைய படிப்படியாக அதிகரிச்சு எந்த சந்தர்ப்பத்துல இந்த பொருள் இயங்குதுன்றத பார்க்க போறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா படிப்படியாக விசையை அதிகரிச்சுட்டு வராங்க. படிப்படியாக அதிகரிக்குது, ஆனால் பொருள் அசையல்ல. இந்த விசை 8 மாறுற நேரம் தான் பொருள் இயங்க ஆரம்பிக்குது. ஆகவே இதுவரைக்கும் தொழிற்பட்ட விசை வந்து இந்த 8 நியூட்டன் வரைக்கும் தொழிற்பட்ட விசை நிலையியல் உராய்வு விசை. 8 நியூட்டனுக்கு வந்த பொருள் தான் என்ன செய்து பொருள்
இயங்க ஆரம்பிக்குது. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் தொடிப்படுறது இயக்கவியல் உராய் விசை. பொருள் இயங்க ஆரம்பிக்கிற நேரம், அசைய முற்படுற நேரம் தொடிப்படுற விசை வந்து எல்லை உராய் விசை. பொதுவாக நாம தெரியும் நிறைகள் உராய் விசைக்கு நிறைய பெருமானங்கள் இருக்கும். எட்டு வரைக்கும் விசையை மாத்துற நேரம், அதுக்கேற்ற மாதிரி இதில் உராய் விசை தொடிப்பட்டு கொண்டு இந்திக்கும். அது நிலையியல் உராய் விசை. நிலையியல் உராய் விசையோட பெருமானம் மாறினால பொதுவாக நிலையியல் உராய் விசையை வந்து நாம கணிப்பதற்கு பயன்படுத்துறது இல்லை. நாம பயன்படுத்துறது வந்து இந்த எல்லை உராய்வு விசை தான். ஏண்டா எங்களுக்கு எல்லை உராய்வு விசை தேவையே? அதையும் விட அதிகமாக நாம விசை வழங்கினால்தான் பொருள் இயங்கும். ஆகவே பொருளை இயக்க வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு விசை வழங்கணும்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்லை உராய் விசை வந்து எங்களுக்கு தேவை. அதையும் விட அதிகமாக விசையை நாம கொடுக்கணும் பொருளை இயக்குறதுக்கு. ஆகவே பரிசோதனை ரீதியாக பொதுவாக இந்த எல்லை உராய் விசையைத்தான் துணிவாங்க. மெதுமெதுவாக இந்த விசை அதிகரிச்சு எந்த வாசிப்பு காற்ற நேரம் பொருள் மட்டாக இயங்க ஆரம்பிக்குதோ அந்த சந்தர்ப்பம் தான் எல்லை உராய்வு விசை. நாங்க ஏற்கனவே பார்த்த மாதிரி நிலையியல் உராய் விசை நிலையிலையும் எல்லை உராய் விசை நிலையிலையும் விசை உராய்வு விசை வந்து நாம வழங்குற விசைக்கு சமனாக இருக்கும். ஏன்னா அந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பொருள் ஓய்வுலைக்குது. அப்படின்னா நாங்க வழங்குற விசை உராய்வு விசைக்கு சமனாக இருக்கும். ஆகவே இங்க நாங்க வழங்குற விசை வந்து இங்க விசைக்கு சமனாக இருக்கும்ன்றத கொண்டு நாங்க எல்லை உராய் விசையும் நிலையியல் உராய் விசையும் துணியே இருக்கும். ஆனால் இயக்கவியல் உராய் விசை, அதாவது பொருள் இயங்குற நேரம் தொழிற்படுற உராய் விசை வந்து நாம வழங்குற விசைக்கு சமனாக இருக்காது. எப்பயுமே நாங்க வழங்குற விசையை விட குறைவாகத்தான் இருக்கும். அதனாலதான் பொருள் இயங்குது. உராய் விசையை விட நாங்க வழங்குற விசை கூட, அதனாலதான் பொருள் இயங்குது. ஆகவே இயக்கவியல் உராய் விசைய நேரடியாக இந்த பரிசோதனையின் மூலம் பெறலாம். ஏண்டா இங்க பெறப்படுறது நாங்க வழங்குற விசை. இயக்கம் நடக்கிற நேரம் நாங்க வழங்குற விசையை விட இங்க தொழிற்படுற உராய் விசை வந்து குறைவாகத்தான் இருக்கும். ஆகவே இதுல காட்டுற வாசிப்பு இயக்கவியல் உராய் விசையாக இருக்க மாட்டுச்சு. அது நாங்க வழங்குற விசை, பொருளுக்கு நாங்க வழங்குற விசையத்தான் இந்த வித்தராசு காட்டும். ஆகவே இயக்கவியல் உராய் விசைய நேரடியாக இதிலிருந்து பெற இயலாது. மேலதிக கணிப்புகள் மூலம் எங்களுக்கு காணேறும். உதாரணமாக இந்த பொருள ஆறுமுடுகளை கண்டு அதிலிருந்து விசையை கண்டு எங்களுக்கு இதில உராய் விசைய கணிக்க ஏதும். ஆகவே நிலையியல் உராய் விசையோட பெருமானம் பல்வேறு பெருமானங்கள் இருக்கிறதுனாலையும் இயக்கவியல் உராய் விசையோட பெருமானத்தை இதிலிருந்து நேரடியாக பெற முடியாது என்ற காரணத்தினாலையும் பொதுவாக இந்த பரிசோதனை எல்லை உராய் விசைய கணிக்கிறதுக்காகத்தான் பயன்படுத்தப்படுது. ஓகே, இதுவரைக்கும் படிச்சதுல சமரிய பார்ப்போம். முதலாவதாக நாங்க உராய் விசை இயல்புகளை பார்த்தோம். உராய் விசைன்றது வந்து ஒன்றொன்று தொழுகை இருட்டிருக்கும் இரு பொருட்களின் மேற்பரப்புகளின் மீது ஒன்று சார்பாக மற்றையது இயங்க ஆரம்பிக்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அம்மேற்பரப்புகளின் ஒன்றினால் உபயோகிக்கப்படும் விசை உராய் விசை ஆகும். அதாவது ரெண்டு மேற்பரப்புகள் தொழுகை இருக்கிற நேரம் ஒரு பொருள் இயங்க ஆரம்பிக்குது. அப்ப அதை எதிர்க்கிறதுக்காக மற்றைய மேற்பரப்பினால வழங்கப்படுற விசை உராய் விசைன்றது பார்த்தோம். அது வந்து அந்த பொருள் இயங்க முற்படுற திசைக்கு எதிர் திசையில் அமையும்ன்றதையும் பார்த்தோம். அடுத்ததா நாங்க உராய் விசையிட வகைகளை பத்தி பார்த்தோம். மூன்று வகை இருக்குது: நிலையியல் உராய் விசை, எல்லை உராய் விசை, இயக்கவியல் உராய் விசை. நிலையியல் உராய் விசைன்றது பொருளொன்றுக்கு விசையை வழங்கியும் அது இயங்காமைக்கிற நேரம், ஓய்விலைக்கிற நேரம் அதை தொழிற்பட்டு உராய் விசை, வெயில் உராய் விசை. எல்லை உராய் விசைன்றது வந்து பொருள் மட்டாக இயங்க எத்தனிக்கிற நேரம் அதை தொழிற்படுற விசை, எல்லை உராய் விசைன்றத பார்த்தோம். அடுத்தது வந்து இயக்கவியல் உராய் விசைன்றது வந்து பொருள் இயங்குற நேரம் அதில் தொழிற்படுற உராய் விசை, இயக்கவியல் உராய் விசைன்றத பார்த்தோம். அடுத்ததாக நாங்க எல்லை உராய் விசைய பரிசோதனை ரீதியாக எப்படி துணிறன்றத பார்த்தோம். நாங்க வித்தராசை பயன்படுத்தி ஒரு பொருளைய அதோட இணைச்சி படிப்படியாக விசையை அதிகரிக்கிற நேரம் அது எந்த சந்தர்ப்பத்தில் இயங்க எத்தனைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள விசைய எல்லை உராய் விசைன்றதையும் நாங்கள் கணிச்சோம். இப்போ இந்த எல்லை உராய் விசை எதிர தங்கிக்கு அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எங்கெங்க உராய் விசைய
பயன்படுத்துறோம்ன்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஜசாக்குமுல்லாஹ் ஹைரா.